இடம் பிடித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் வைப்புத்தொகை போடப்படும். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதற்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்கிற பொருளில் பேசியிருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே மோடி அவர்கள் வாக்குறுதி தந்தார். பிரதமர் ஆனதும் ஒவ்வொருவருடைய வாக்கு ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் வைப்புத்தொகை போடப்படும் என்று சொன்னார். 5 ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாததை மிச்சம் இருக்கிற இந்த சில மாதங்களில் செய்து முடிப்போம் என்று சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை தேர்தல் உத்தியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த திட்டத்தை ஒரு மறைமுக செயல் திட்டமாக வைத்திருப்பார்களே ஆனால் அது பொதுமக்களுக்கு பயன்படும். அவ்வாறு 15 லட்சம் ஒவ்வொருவருடைய வாக்கு வங்கியிலும் பணம் போடுவதால் மட்டுமே மக்கள் மோடிக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று உத்தரவாதமாக கூற முடியாது. ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகளில் அவர் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. ஆகவே தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே இப்படி ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்கள் முன்வந்தால் மக்கள் அவர்களின் உண்மை முகத்தை அறிந்து கொள்வார்கள், மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பார்கள் என்று அவர்கள் நினைப்பது ஈடேறாது, நிறைவேறாது. இது மோடிக்கே நன்கு தெரியும். ஆகவே அதை பற்றி மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் கலக்கமடையப் போவதில்லை. கஜா புயலில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி தேவைப்பட்டது. இதில் வந்து 2,500 கோடிக்கு வந்து இப்போ வந்து மத்திய அரசு வந்து கணக்கு கேள்வி எப்படி பாருங்க? இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து பேச போயிருக்காங்க. தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கிற 15,000 கோடியையும் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். இதுவரை தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு இந்த கஜா புயலில் டெல்டா மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. எனவே ஓரவஞ்சனை செய்யாமல் மத்திய அரசு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று 15,000 கோடி நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. சார், ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க முற்பட்டார் வந்து மேல்முறையீடு செய்யப்படும் சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் மீண்டும் திறப்பதற்கு ஏற்ற வகையிலே தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்ததற்கு தமிழக அரசின் மெத்தனமான போக்கு தான் காரணம். இப்போது மேல்முறையீடு செய்யப்போவதாக மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம் என்றாலும் கூட இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான். விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உடனடியாக இது குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அனைத்து கட்சியினரும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்கிற கருத்தை உடனடியாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேக்தாத் அணை விவகாரம் தொடர்பாகவும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவிடக்கூடாது என்று வலியுறுத்துகிற வகையிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. சார், கடந்த 1.5 மாதமாக பெட்ரோல் டீசல் ரேட் வந்து இறங்கியிருக்குது. அந்த 5 மாநில தேர்தலுக்கும் இறங்கி இப்போ மீண்டும் வந்து பெட்ரோல் டீசல் ரேட் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இது எண்ணெய் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் எண்ணெய் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுதான் இந்த அடிக்கடியான விலை உயர்வுக்கு காரணம். எனவே எண்ணெய் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த அதிகாரத்தை மத்திய அரசு மீட்க வேண்டும். மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த நடைமுறை வராத வரையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலை உயரும். அண்மையிலே இந்த 5 மாநில தேர்தலுக்காக மத்திய அரசு தலையீடு இருந்திருக்கலாம், அதனால் விலை குறைந்திருக்கலாம் என்று கருத தோன்றுகிறது. மீண்டும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி இவர்கள் விலையை குறைத்து மறுபடியும் உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான் காரணம். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மிக இயல்பான நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்தியாவில்தான் மிக அதிகமாக பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கப்படுகிறது.
இதற்கு மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். எண்ணெய் நிறுவனம்